ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்து அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒன்டே மேட்சானது நடந்துட்டுருக்கு. இதில் முதல் 3 ஒன்டே மேட்ச்லையுமே இங்கிலாந்து அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 3வது ஒன்டே மேட்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் மிரள்ற அளவுக்கு பேட்டிங்கில் அதிரடியாக மிரட்டியிருக்காங்க. இங்கிலாந்து அணி வீரர்களே அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ண வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாசன் ராய் 61 பாலில் 82 ரன்கள் எடுத்திருக்காங்க. பேர்ஸ்ட்ரோ 92 பாலில் 139 ரன்கள் எடுத்திருக்காங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் 92 பாலில் 147 ரன்கள் எடுத்திருக்காங்க. மோர்கன் 30 பாலில் 67 ரன்கள்னு இங்கிலாந்து அணி வீரர்கள் செம்மையாக விளையாண்டிருக்காங்க. டோட்டலாக இங்கிலாந்து அணியானது பார்த்தீங்கன்னா 50 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு அதிகபட்ச ரன்களாக 481 ரன்கள் எடுத்து புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வீரர்களோட விக்கெட்களை கைப்பற்ற முடியாம ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வந்து ரொம்பவே திணறினாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 ஒன்டே மேட்ச்லயும் ஆஸ்திரேலிய அணியானது தோல்வியை தான் தள்ளிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்லயும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் யாருமே சரிவர விளையாடல. இந்நிலையில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியானது 37 ஓவர்லயே 10 விக்கெட்ஸுக்கு 239 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்நிலையில இந்த 3வது ஒன்டே மேட்ச்ல இங்கிலாந்து அணியானது 242 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா 2016 தான் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒன்டே மேட்ச்ல இங்கிலாந்து அணியானது 444 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து அதிகபட்ச ரன்களாவே இருந்துச்சு. அந்த சாதனைய இங்கிலாந்து அணியானது இந்த 3வது ஒன்டே மேட்ச்ல முறியடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இங்கிலாந்து வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.